அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மூலமாக ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ரிசர்ச் அசோசியேட் 1, ரிசர்ச் அசிஸ்டண்ட் 1, ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் 1 அப்படிங்கக்கூடிய மூணு விதமான பணிகளுக்கு அறிவிப்பு வழியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ICSSR ஸ்பான்சர் பண்ணக்கூடிய மேஜர் ரிசர்ச் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து டெம்பரரியான ஒரு வேக்கண்ட்டு. இதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ரிசர்ச் அசோசியேட்டுக்கு 12 மந்த்துக்கும், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு 10 மந்த்ஸுக்கும், ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டருக்கு 10 மந்த்துக்கும் வேலைவாய்ப்புக்கான காலங்கள். இன்றைக்கி என்ன தகுதின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசோசியேட்டுக்கு PhD முடிச்சிருக்கணும், ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு MEd முடிச்சிருக்கணும், ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டருக்கும் MEd முடிச்சிருக்கணும். அதே போல் PhDயில் அல்லது NET இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தகுதிகள் இருக்குது. இதுக்கு எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசோசியேட்டுக்கு 20,000, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு 16,000, ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டருக்கு 15,000 சம்பளம் வழங்குறாங்க. இது முழுக்க முழுக்க டெம்பரவரி பேசிஸ் தான், கன்ஃபார்ம் ஆகாது. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27 ஏப்ரல் தான் அதுக்கு லாஸ்ட் டேட்டு. விருப்பம் உள்ளவங்க நீங்கள் விண்ணப்பிக்கலாம். யாருக்கெல்லாம் இதுக்கு விருப்பம் இருக்கோ, தகுதி இருக்கோ, அவங்களுடைய சிவியோட அவங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி அதை வந்து நம்மளுடைய டாக்டர் விஜயகுமார் நீங்கள் வந்து அவருக்கு மெயில் பண்ணணும். அந்த முன்ன ஐடி அப்படின்னா விஜயகுமார் SOE@gmail.com. நீங்கள் அதுக்கு மெயில் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூ வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இது ஒன்லி இன்டர்வியூ தான், எக்ஸாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு வந்து எந்த விதமான TAO DAO கிடையாது. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் சொன்ன மாதிரி எந்த ஒரு வேலை வாய்ப்புமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பயம் இல்லை. ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஏதாவது இடத்துல வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்ல முறையாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண நல்ல வாய்ப்பு இருக்கும். இது இப்போதைக்கு தற்காலிகமாக இருந்தாலும் வருங்காலங்களில் அவங்க நல்ல வேலைக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதனால தான் அரசு வேலை வாய்ப்புகளில் தற்காலிகமாக இருந்தாலும் அந்த போஸ்ட் எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் நம்ம அதை தேடி பிடிச்சி நான் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து ஒரு 100 பேர் பார்த்தா கூட போதுமானது தான். அது வந்து அது எத்தனை பேருக்கு போகுதுங்கிறது தான் அதில் கான்செப்ட். ஸோ அதனால் இது ஒவ்வொரு படிப்புகளும் நம்ம அப்லோட் பண்ணுறோம், சொல்கிறோம். அந்த படிப்பு படித்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகாட்டி அவங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.